எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நான் உங்கள் ஹோமியோபதி டாக்டர் சூர்யா சரவணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னாக்கா ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியான்னு என்னென்னா யூரினில் வந்து பிளட் வர்றது, புரியுதுங்களா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்னும் நம்மளது இது 99வது வீடியோ, இது அடுத்தது 100வது வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியா என்னென்னாக்கா அந்த யூரின்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பிளட், ரெட் பிளட் செல்ஸ் வந்து வெளியேறும், புரியுதுங்களா? பிளட் அப்படியே ரத்த கலரில் யூரின் வரும். சில பேருக்கு வந்து வயலட் கலரில் வரும், சில பேருக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். ஆனால் ஆள் வந்து வீக் ஆகிடுவாங்க. அது வந்து நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். இந்த ஹெமச்சூரியான்றது வந்து ரெண்டு ட்ரைப் இருக்குது. அது கிராஸ் ஹெமச்சூரியான்ட்டு ஒன்று இருக்குது, அடுத்தது வந்து மைக்ரோஸ்கோப்பி ஹெமச்சூரியான்ட்டு இருக்குது. இந்த கிராஸ் ஹெமச்சூரியான்றது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த கலரில் வர்றது. அப்படியே பிளட்டு வரும், ஃபுல்லாகவே பிளட்டு அப்படியே யூரின் வரும், பயந்துருவாங்க. ரீசெண்டாக நம்ம கிளையண்ட்டு, நம்ம ஃப்ரெண்டு கூட அவங்க அவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க இமீடியட்டாக ஃபோன் பண்ணோன்னே அவங்கள மெடிசன்ஸ் சொன்னேன். ஒன்றும் அவங்க எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, இனிமேல் தான் அவங்களுக்கோசமே தான் இந்த பதிவு. இது மாதிரி நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இப்போ இந்த கிளைமேட் மாறுறதுல நிறைய பேருக்கு வரும். எதனால் வருது என்னன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோப் ஹெமச்சூரியா. மைக்ரோஸ்கோப் ஹெமச்சூரியா வந்து தெரியவே தெரியாது. அது எப்படின்னா எல்லோ கலரில் வரும் யூரின், அப்போ வந்து ஒயிட் கலரில் வரும். இது ஒன்லி அந்த டெஸ்ட் பண்ணால் தான் வந்து நீங்கள் வந்து யூரின் டெஸ்ட்டு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் வந்து அது கண்டுபிடிக்க முடியும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து யூரினில் போடுறது. இதுதான் ஹெமச்சூரியா. ஹெமச்சூரியா வந்து எதனாலலாம் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நம்ம கிட்னியில் வந்து என்னென்னாக்கா நிறைய நெப்ரோசிஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி டீ வடிகட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வடிகட்டி தானே அது அனுப்புது வெளியில் கழிவுகளை. அந்த மாதிரி அது வடிகட்டும் போது அதோடய வேலையை வந்து சரியாக செய்யாமல் இருந்ததுனாக்கா நிறைய அடைப்புகள் நிறைய இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்கா பிளட் வர ஆரம்பி, அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அது வழியாக போகாமல் ஒரு கழிவை மட்டும் வெளியேற்றுது, அது அதில் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்துடும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிறது ஒன்று நெப்ரோசிஸ்னால. ரெண்டாவது வந்து ஸ்டோன்ஸ், கல் வர்றது. யாருக்காச்சும் கிட்னியில் வந்து கல் இருந்தால் அவங்களுக்கு வந்து யூரினில் வந்து பிளட் வரும். இது நிறைய பேருக்கு பார்த்துருக்கலாம். அந்த கடைசி நேரத்தில் வந்து ஜென்ஸுக்கு தான் மேக்ஸிமம் வந்து, ஜென்ஸுக்கு வந்து இந்த பெனிஸில் வந்து கல் வந்து அடைச்சிரும். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அந்த நேரத்தில் வந்து ஸ்டோனை வந்து லேசர் மூலமாக உடைச்சி தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து அப்படியே யூரினில் வந்து ஃபுல்லாகவே பிளட் வர ஆரம்பித்தோம், வலி தாங்க முடியாது, புரியுதுங்களா? இது ஒன்று. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடிஐ ப்ராப்ளம் லேடிஸ்க்கு, புரியுதுங்களா? யூரினரி ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன், எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நமிச்சலும் இருக்கும், ரொம்ப எரிச்சலும் இருக்கும். அதே மாதிரி யூரினில் வந்து பிளட் வரும். இந்த பேர்ல் கலர்லேயும் வரும், புரியுதுங்களா? பேர்ல் கலர்னா பர்பிள் கலரில் வரும், இந்த மாதிரிலாம் வரும். அதெல்லாம் இன்னொன்று என்னென்னா அந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன், புரியுதுங்களா? பாக்டீரியா வந்து நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் யூரினரி சிஸ்டம், அதாவது கிட்னி, யூரினரி பேக், ப்ரோஸ்டேட், இந்த இடத்துலலாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுறதுனாக்கா அவங்களுக்கு வந்து யூரின் வந்து பிளட்டில் பிளட்டு ஃபுல்லாக வந்து யூரினில் பிளட் வரும், ரெட் கலரில் லாஸ் ஆகும் ஹார்ட் பிளட் செல்ஸ். அந்த அனதர் திங் வந்து என்ன பார்த்திங்கன்னா ப்ரோஸ்டேட், சில பேருக்கு வந்து ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கும், சில பேருக்கு வந்து ஒன்லி நார்மல் ப்ரோஸ்டேட் ப்ராப்ளம், அது கேன்சர் இல்லாமல் வரும் ப்ரோஸ்டேட் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து யூரினில் வந்து பிளட் வரும். ஃபைனலி என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் கேன்சர் இருந்தால் அவங்களுக்கு யூரின் பிளட்டு யூரினில் பிளட் வர ஆரம்பிச்சிடும், ரெட் கலரில் ஃபுல்லாகவே யூரின் வரும், ஹார்ட் பிளட் செல்ஸ் ரொம்ப லாஸ் ஆகும். இதெல்லாம் தான் வந்து சிம்டம்ஸுங்க, இதெல்லாம் தான் சிம்டம்ஸு ஹெமச்சூரியாவுக்கு. ஆனால் கேன்சருன்றது வந்து ரொம்ப வந்து ரொம்ப பாதிப்படுது, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய சிம்டம்ஸ்லாம் காட்டும், அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா இது வந்து நார்மலாகவே ஹெமச்சூரியான்ற ஒன்றும் பயப்படக்கூடியது ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேன்சர்னு சொன்னோன்னா பயந்துட போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்கணும், புரியுதுங்களா? தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம். அப்போ வந்து சால்ட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், ரொம்ப வந்து இந்த சால்ட் எடுக்காதீங்க. நார்மல் சால்ட் எடுக்காதீங்க. பெஸ்ட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹிமாலயன் சால்ட் எடுங்க, பிளாக் சால்ட் எடுங்க. இதெல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் சால்ட் எல்லாமே சாப்பிடுங்க. இதெல்லாம் தான் நம்ம கிட்னியோட ஹெல்த்துக்கு. இப்போ நம்ம இந்த ஹெமச்சூரியாவுக்குன்னு நம்ம மெடிசன்ஸுன்னு பார்த்தோம்னாக்கா
ஹெமமெலிஸ் பார்த்தீங்களா, ஹெமமெலிஸ் தான் வந்து மெயின் மெடிசன் நம்ம ஹெமச்சூரியாவுக்கு. அதாவது பிளட் இதே வந்து நாட் ஓன்லி ஃபார் இந்த ப்ராப்ளத்துக்கு, உடம்புல நமக்கு எங்கே அடிப்பட்டாலும் நாங்கள் ஹெமமெலிஸ் வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம், இமீடியட்டாக வந்து பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணோம். அதனால் வந்து நீங்கள் வந்து ஹெமமெலிஸ் வந்து உள்ளுக்கு எடுக்கணும் பார்த்தீங்களா. 20 ட்ராப்ஸ் வந்து டெய்லி 3 டைம்ஸ் எடுத்துகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஹெமமெலிஸ் வந்து ஒரு பிளான்ட் கிங்டம் மெடிசன் தான், நம்ம ஆயுர்வேதத்துலேயும் இருக்குது இது. இது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துன்னு வரதால் என்ன ஆகுனாக்கா அன்வான்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட கிளியர் ஆகிடும் பாடியிலேருந்து. மெயினாக வந்து ஹெமச்சூரியாவுக்கு வந்து இது கொடுப்போம், ஏன்னா வந்து பிளட் வரத பார்த்தாலே பயம் வந்துடும் நிறைய பேருக்கு. அதுக்கோசம் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆக்ஷன் காட்டணும் ஹெமமெலிஸ். இது கூட வந்து என்ன எடுக்குன்னா எஸ்பிஎல் ட்ராப் 3 எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். எஸ்பிஎல் பிராண்டில் வந்து ட்ராப் 3 ஒன்லி ஃபார் யூடிஐ ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ். இது நாட் ஓன்லி ஃபார் மென் அண்ட் ஜென்ஸ், எல்லாருமே வந்து எடுக்கணும் கம்பல்சரியாக. நீங்கள் இந்த மெடிசனை எடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து வித்தின் 3-1 வீக்லேயே வந்து பிளட் நார்மலாகிடும் யூரின் வந்து, இந்த பிளட் வராது யூரினில். இது வந்து நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இது சாப்பிடும்போது ஹீட்டான பொருள் நிறைய சாப்பிடாதீங்க, நான்வெஜ் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்லி ஃபாஸ்ட்டு டைஜஷன் அண்ட் தென் தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் குடிங்க புரியுதுங்களா. இந்த தண்ணி குடிக்காதீங்க, கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க, தண்ணி வந்து சுடு தண்ணியாகவே குடிங்க. சால்ட்டு கம்மி பண்ணிவிடுங்க, சால்ட் இன்டேக்கை வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இது ஒன்றும் பயப்படக்கூடிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. சீரியஸ் கண்டிஷன்ஸும் இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரியும் அது. அதனால் வந்து நார்மல் பிளட் வந்தவுடனே பயந்துடாதீங்க, இந்த மெடிசன் எடுத்தாலே உங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடும். இதுதான் இன்றைக்கான டாப்பிக்கு. தேங்க்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 99th இது போடுறேன் நான் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து 100 வந்து நான் ஒரு விஷயம்னு சொல்கிறேன், எல்லாருக்குமே வந்து அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக கேட்டிருந்த விஷயந்தான். சரி, நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி, தேங்க்யூ.